அடுத்து சேஃப்டின்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் இன்கேப் ரேட்டிங். இது வந்து ஜிஎன் கேப் ரேட்டிங் 5-star ரேட்டிங் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் எது இருந்தாலும் இதில் என்னென்னா அடல்ட் ஆக்குப்பண்ட்டுக்கு வந்து 17 16.42 ஸ்கோர் பண்ணுச்சு, அதனால அது 5-star. சைல்டு ஆக்குப்பண்ட் வந்து 49 37.44 வந்து ஸ்கோர் பண்ணுச்சு, அதுக்கு 4-star ரேட்டிங். இது சேஃபஸ்ட் கார் அப்படின்னே சொல்லலாம். ஹாய், ஏர் பேக்ஸ் இந்த இதில் வந்து 7 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2, கர்டைன் 1, நீக் 1, இங்கே 2. எல்லாருக்கும் தெரியும் ஏர் பேக் வந்து ஒரு ஹெவி ஃபோர்ஸில் இதாகும்பொழுது இமீடியட்டாக ஓப்பன் ஆகி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு. இது இது வந்து எப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1953 இதை டிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து பேசஞ்சர் குஷன் அப்படின்னு பேர் வச்சு 1953 தான் அஃபீஷியலாக ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். வேகமாக போயிட்டுருக்கு, இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதில் ஒரு சுவிட்ச் மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து ட்ரிகர் பண்ணுது, ட்ரிகர் மீன்ஸ் ஆன் பண்ணுது. ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ஆல்ரெடி அந்த ஏர் பேக் வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க, அது உள்ளே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் எலிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டோன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் எலிமெண்ட் வந்து கரண்ட் கிடைச்சோன்னா வெடிக்குது. அது வெடிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள இமீடியட்டா கேஸ் ஃபில்ல பண்ணுது. அது வந்து ஹார்ம்லெஸ் கேஸ். அது எதுன்னா ஜஸ்ட் அது ஒரு பலூன் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணி நம்மள சேவ் பண்றதுக்காக, அந்த குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் அது பண்ணுது. அந்த கேஸ் வந்து ஓப்பன் ஆகுது, அதுலயே வந்து டால்கம் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கிறதா நான் படிச்சேன். அது என்னன்னா அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்றதுக்கு ஸோ இடிக்குது, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் எலிமெண்ட் இடிக்குது, அப்புறம் ஓப்பன் ஆகிக்குது, அந்த கேஸ் ஃபில் ஆகுது, நம்மள சேவ் பண்ணுது. இது எல்லாமே என்ன அப்படின்னா 0.12 செகண்ட்ஸ்லேருந்து 0.69 செகண்ட்ஸ்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிக்குது. வா, எவ்வளோ சேஃப்டிக்காக எவ்வளோ எவ்வளோ ஒர்க் டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அந்த ஏர் பேக் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக திருப்பி காத்தோடயே இருக்காது, அது ஓப்பன் ஆனாலும் அது சம் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த அந்த ஏரோ வெளியே போற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியில ஈச் அண்ட் ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து தான் இந்த கார்ல டிசைன் பண்ணியிருக்காங்க, அது அந்த லிஸ்ட் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. ஹாய், சேஃப்டியில அடுத்து பார்த்தீங்கன்னா இஎஸ்பி வித் ரோல் ஓவர் மிட்டிகேஷன். சரி, இஎஸ்பி என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இஎஸ்சி அப்படின்னு சொல்றாங்க. அவங்கவுங்க ஒரு ஒரு பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க. வித் ரோல் ஓவர் மிட்டிகேஷன், ஓகே, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். இதை என்னென்ன வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னா இங்கே வீலில் ஸ்பீட் சென்சார் வச்சிடுறாங்க, 4 வீல்லையும் ஸ்பீட் சென்சார். அது என்ன பண்ணுது அப்படின்னா என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு அதை வந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வருது. ஃபைன், இது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கில் ஸ்டேரிங் சென்சார் ஒன்று வச்சுருக்காங்க, அதுலேருந்து அது எவ்வளோ ஆங்கிள் டேர்ன் ஆகுது வருது அப்படின்னு அதுவும் அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வருது. அது இல்லாமல் எக்ஸாக்டாக ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காரோட சென்டரில் பாட்டமில் என்ன பண்ணிடுறாங்கன்னா யா ரேட் சென்சார் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி வேர்டிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்டிக்கல் ஆக்சிஸ் கார் வந்து எவ்வளோ ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு அப்படின்னு ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஸ்பீட் சென்சார், ஸ்டேரிங் சென்சார், அப்புறம் யா ரேட் சென்சார், இது மூணுமே வந்து என்ன பண்ண டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த இஎஸ்பி கண்ட்ரோல் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ வேகமாக போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் திடீர்னு ஏதோ ஒன்று அப்ஸ்டக்கல் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க டக்குன்னு டேர்ன் பண்ண பார்ப்பீங்க. அப்ப டேர்ன் பண்ணும்போது இந்த மூணு வேல்யூ வருது இல்லையா, யா ரேட் சென்சார்ல இருந்து வர ஆங்கிளும் இந்த ஸ்டேரிங் சென்சார்ல இருந்து வர ஆங்கிளும் வீல்ல இருந்து வர சென்சார், இது மூணுமே மானிட்டர் பண்ணுது அந்த கண்ட்ரோல். மானிட்டர் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இருக்கீங்க டக்குன்னு டேர்ன் பண்றீங்க, அப்போ சடனா பண்ணும்போது அண்டர்ஸ்டேரிங் நடக்கும். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து அகைன் வந்து ஆப்ஜெக்ட் கிராஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டெடியா போகணும், நம்ம வந்து இந்த பக்கம் போறது இல்லை, அந்த ரேட்டை வச்சு என்ன பண்ணுது இது கான்ஸ்டன்டா வெஹிக்கிள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு. இந்த இஎஸ்பி கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணுது, எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப ரோல் ஓவர் சடனா டேர்ன் ஆச்சு பட் அகைன் அப்படியே அதே வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா ரோல் ஓவர் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இண்டிவிஜுவல் வீல்ல பிரேக் அப்ளை பண்ணி அகைன் ஸ்டேரிங் அந்த வீல் அப்ளை பண்ணி ஸ்டேரிங் கண்ட்ரோல் நம்மளுக்கு கிடைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அகைன் நம்ம வந்து நேராக போயிடலாம். ஸோ இது வந்து இந்த இஎஸ்பி இஎஸ்சி எல்லாமே ஒன்று தான்.
டிரைவிங்க்கு ரொம்ப சேஃபா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், இப்போ வெஹிக்கிள் பிளாட் சர்ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேட் போட்டு மூவ் பண்றது ஏசி. அதே டைம்ல இப்படி ஒரு ஹில்ல இப்படி ஆப்ரேட் போர்ஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வெஹிக்கிள மூவ் பண்ணும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா பிரேக்ல இருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் வைப்பீங்க. அந்த டைம்ல கார் வந்து பின்னாடி போயிடும், ஏன்னா பிரேக் அப்ளை ஆக போறது இல்ல, ஆக்சிலேட்டரும் கொடுக்க போறது இல்ல, நீங்க கிளச் தான் வச்சிருப்பீங்க ஃபுல்லா. அப்ப வந்து டக்குன்னு ரிவர்ஸ்ல போயிடும். அதனால இந்த மாதிரி பொசிஷன்ல நிக்கும் போது அத வந்து வீல் சென்சார் வந்து பண்ணுது, அதுக்கு வந்து கிரேடியன்ட் சென்சார் என்ன ஆங்கிள் அப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்குது. அது சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா 1.5 seconds வரைக்கும் நீங்க பிரேக்ல இருந்து கால் எடுத்தோன்னா அது பிரேக்க வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த கிரேடியன்ட் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி வெஹிக்கிள் இப்படி வந்து ஹில் இன்க்ளைன் பொசிஷன்ல இருக்குன்றத சென்ஸ் பண்ணி பிரேக்க அப்ளை பண்ணுது. எவ்வளவு செகண்ட்ஸ்னா 1.5 seconds. என்ன 1.5 seconds தானே அப்படின்னா இல்ல, அது மோர் தென் எனஃப். ஏன்னா நீங்க பிரேக்ல இருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொண்டு போறதுக்கு போதும், அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வண்டி கிராஜுவலா மூவ் ஆனவுன்னா தான் அது வந்து ரிலீஸ் பண்ணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ண கத்துக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது, அதனால சிட்டியில இருக்க ஃபிளை ஓவர்லாம் நான் போகவே மாட்டேன், ஏன்னா இது கஷ்டமா இருக்கும். இந்த ஆப்ஷன் அப்ப இருந்ததுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ரியலி அ யூஸ்ஃபுல் ஆப்ஷன். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், இந்த கார்ல இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார். நார்மலா இந்த கார்லயுமே கிடையாது, இப்பதான் ஒரு கார்ல வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்த கார்ல தான். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. மூவ் பண்ணும்போது ஓகே தெரியுதுங்களா, அங்க சென்சாரை கட் பண்றாங்க. அந்த பக்கம் பிரேக் வந்து லாக் ஆகாம இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். சரி, அப்ப ஏன் வந்து பிரேக் லாக் ஆகுது? சோ அப்ப வந்து ஏன் பிரேக் லாக் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத நம்ம பாத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம். என்ன பண்ணுது அப்படின்னா 4 wheels இருக்கு இல்லையா, அந்த வீல்ல இந்த கார்ல டிஸ்க் பிரேக், 4 wheels 4 discs இருக்கும். சோ வண்டி வேகமா போயிட்டு இருக்கும்போது இந்த டிஸ்க தான் வந்து ஹோல்ட் பண்ணும், ஹோல்ட் பண்றதுதான் இது. சரி, கார் வந்து இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு, அது எப்படி அவ்வளவு வேகம் அந்த ஃபோர்ஸ் பிடிச்சி எடுக்கணும் இல்லையா? அப்ப ஒருத்தவங்க ஓடுறாங்க, ஒரு கயிறு போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த கார்ல 4 பேர் உட்காந்துருக்கோம் லேகேஜ் இருக்கும், அது அப்ப அப்படி பிடிச்சி அந்த அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்றது பாத்துடலாம். இப்ப என்னன்னா இங்க நார்மலா என்னன்னா அந்த காலோட கட்டப்பிரல் வச்சுதான் ஜஸ்ட் பிரேக்க ஒரே ஒரு பிரஸ் பண்ணுவீங்க, இந்த ஃபோர்ஸ் தான் அங்க போய் அப்ளை ஆகுது. சரி, எப்படி போகுது அப்படின்னா நீங்க பிரஸ் பண்றீங்க, அந்த பெடலை பிரஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிஸ்டன் போய் ராட் போய் அந்த இதுல அடிக்கும். சோ இங்க என்ன கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மாஸ்டர் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போய் அந்த பிஸ்டன் தள்ளும். அந்த பிஸ்டன் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்க பிரேக் ஃபுளுயிட் இருக்கும், அந்த ஃபுளுயிட் வந்து 4 cylinders சின்ன சின்ன டியூபிங் இருக்கும், அதோடய 4 cylinders போகும். அந்த 4 cylinders போற டியூப் என்ன பண்ணுதுன்னா அங்க வந்து ஸ்லேவ் சிலிண்டர்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஸ்லேவ் சிலிண்டர் உள்ள போய் அந்த லிக்விட் வந்து வேகமா போய் விடும். சரி, அது இதுல ஒரு சின்ன விஷயம் மிஸ் பண்ணிட்டேன், இந்த பிரேக் பெடல் பிரஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பெடல் போய் எங்க போயிடும், சர்வோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு பூஸ்டர் சிஸ்டம் மாதிரி, அங்கதான் அந்த பிரஷர் வந்து டெவலப் ஆகும். அதாவது சின்ன ஃபோர்ஸ் வந்து இந்த கார் அப்படி சின்ன அளவுக்கு ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது அந்த இடத்துல தான். அங்கிருந்து தான் மாஸ்டர் சிலிண்டர், ரிசர்வாயர், ரிசர்வாயர்ல இருந்து தான் ஃப்ளூயிட் பிரேக் ஃப்ளூயிட் வரும். சோ இங்க இருந்து 4 wheels மாஸ்டர் சிலிண்டருக்கு அந்த ஃப்ளூயிட் போகும். அந்த மாஸ்டர் சிலிண்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அது உள்ள போகும்போது அது உள்ள ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும், அது போய் என்ன பண்ணுன்னா அது போய் தள்ளும். அது தள்ளும் போதுதான் அந்த டிஸ்க போய் இப்படி ரெண்டு சைடும் போய் ஹோல்ட் பண்ணும். சரிங்களா, இது டிஸ்க். இதே வந்து ட்ரம்னு சொல்லுவாங்க, பழைய டைப் ட்ரம் வந்து வீல்ல அப்படி சுத்திட்டே இருக்கும், இந்த மாஸ்டர் சிலிண்டர்ல ஒரு பிஸ்டன் இருக்கும், அது போய் தள்ளும் பொழுது பிரேக் ஷூ வந்து இப்படி இருக்கும், அது போய் இப்படி பிடிக்கும், ட்ரம் உள்ள போய் பிடிக்கும். சோ இந்த கான்செப்ட் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, வேகமா வண்டி போயிட்டு இருக்குது, அந்த டிஸ்க போய் நீங்க நல்லா புடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படி இழுத்துக்கிட்டே போகும். அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா விட்டு விட்டு பிடிக்கும். பட் அந்த நம்ம வந்து பிரேக்க வந்து ஒரே டைம் தான் பிரஸ் பண்ணுவோம், எப்போதுமே நீங்க விட்டு விட்டுலாம் பிடிக்க கூடாது, நீங்க பிரேக்க
தேவைப்பட்ட டக்குனு அமைக்க வேண்டியதுதான் ஒரே தான். ஆனா இது வந்து கண்டினியூஸா அப்ளை பண்ணிச்சுன்னா பிரேக் வந்து லாக் ஆயிடும். அதுதான் வந்து அப்படி லாக் ஆக கூடாதுன்றது அந்த ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன் லாக் ஆக கூடாதுன்னா, லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இந்த ஸ்டேரிங்கும் பிரேக் கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஏபிஎஸ்ல அதுல ஒரு சென்சார் ஒண்ணு இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னா, சடனா அப்படி பிரேக் ஆன உடனே என்ன பண்ணுது, இத வந்து விட்டு விட்டு பிரேக்கை பிடிக்க வைக்கும். அதுதான் வந்து அப்ப வந்து லாக் ஆகாம இருக்கும். இது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா வண்டி வந்து நிக்கும் போத விட ஜஸ்ட் ஸ்லைட் மூவ்மெண்ட் இருந்தா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதுதான் ஏபிஎஸ் ஓட ஃபங்க்ஷன். இபிடி அப்படின்னா, இப்ப என்னன்னா வண்டி போயிட்டு இருக்கு, ஒரு ஒரு வீல்லையும் ஒரு ஒரு லோடு இருக்கும். நம்ம ஈஎஸ்பி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இப்ப என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரண்ட் வீல்ல ஒரு லோடு இருக்கும். இப்போ ஒருத்தர் ஹெவியா இருக்காரு, அவர் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும். ஒல்லியா ஒருத்தர் இருக்காரு, அவர் ஓடுறாருன்னா அவரை கயிறை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா. அது மாதிரி ஒரு ஒரு வீல்லையும் ஒரு ஒரு லோடு இருக்கிறதுனால இந்த பிரேக் ஃபோர்ஸ் வந்து எங்க தேவையோ அந்த அளவுக்கு சப்ளை பண்றாங்க. எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து இபிடி. எங்க லோடு அதிகமா இருக்கோ அங்க வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும், எங்க கம்மியா இருக்கோ அங்க கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்து பிரேக் அப்ளை பண்ணும். அவ்வளவுதான். ஹாய், அடுத்து கார்னர் பிரேக்கிங் சிஸ்டம். கார்னர் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா, ஒரு ஒரு கர்வ்டு பாத்துல கார் போயிட்டு இருக்கு ஹை ஸ்பீட்ல. இதுவும் வந்து இந்த ஏபிஎஸ் இபியோட அட்வான்ஸ்மெண்ட் தான். இதுவும் ஒரு அந்த இஎஸ்பியோட ஒரு குரூப் தான், இந்த ஃபியூச்சர் தான் இது. போயிட்டு இருக்கு, இப்ப லெப்ட்ல டேர்ன் பண்றீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப கார் லெப்ட்ல டேர்ன் பண்றோம் அப்படின்னா வண்டியில இருக்க வெயிட் எல்லாம் ரைட் சைட் போய்விடும். ஓகேவா, நீங்க லெஃப்ட் டர்ன் பண்றீங்கன்னா, சோ அப்ப என்ன ஆகும்னா, ஆப்வியஸ்லி இங்க இந்த போயிட்டு இருக்க டர்ன் ஆகுதுன்னா இந்த ரெண்டு வீல்லையும் லோடு வந்து அதிகமாயிடும். அந்த கர்வ்ல அந்த நேரத்துல பிரேக் அப்ளை பண்ணி வண்டிய ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றதுதான் இந்த கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல். சோ அதுதான் நான் அகைன் சொன்ன மாதிரிதான், இவங்க வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்லயும் மகேந்திரா வந்து சேஃப்டியை கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. இது ஒரு எக்ஸலன்ட் ஃபியூச்சர்.